ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಪಾಲಯ ಮಾ ಮಹಾಶಂಕರ ನಾಚಿಮೋನಿ உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா? நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம். ஆரம்பித்த ஒரு 14 மாதத்தில் சுமார் 80 நிச்சயதார்த்தங்கள், 40 மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்பகை சாந்த ரூபாய தீமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா மகிமை அனுபவத்தில் பெரியவா புறப்பட்டு போன கடைசி யாத்திரை 1978 தேனம்பாக்கத்துலேருந்து புறப்பட்ட யாத்திரையை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த யாத்திரை பெரியவா எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு பெண்மணிகிட்ட சதாரா அப்படின்னு பெரியவா சொன்னார். அந்த பெண்மணி ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி. ஏன் இத்தனை பேர் கேட்டுமே, சன்னியாசிகள் கேட்டும், பிரபலங்கள் கேட்டும், பல மடத்தோடு தொடர்புடைய முக்கியஸ்தர்கள் கேட்டும், சொல்லாத பெரியவா இந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் பதில் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பழைய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய மகன் இறந்து போய் அந்த சோகம் தாழ முடியாமல் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மாதங்கள் கழித்து பிரிவட்ட வர, பிரிவட்ட சொல்கிறா, அந்த பையனோட துக்கத்தை என்னால் தாழ முடியல பிரிவா, அவன் பிரிஞ்சிட்டாங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மகா பிரிவா சொல்கிறாராம், உன் பையன் இறந்துட்டான்னு நீ ஏன் நினைக்கிற அப்படிங்கிற. எப்படி நமக்கே தோன்றது, உன் பையன் இறந்துட்டான்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னா இறந்துட்டான் தானே, அதானே உண்மை, அதைத்தானே நினைக்க முடியும். என்ன சொல்ல முடியும், அந்த அம்மா சட்டுன்னு தடுமாறுறா ஜானகி. பெரியவா என்னோட பையன் இறந்துட்டாங்கிறது உண்மை தானே பெரியவா, நான் இறந்துட்டானு தானே நினைக்க முடியும் பெரியவா, அந்த இடத்துக்கு அவன் இல்லையே பெரியவா அப்படிங்கிற பெரியவா சொல்கிற. நடமாடும் தெய்வம் இந்த ஜானகியை பார்த்து சொல்கிறது, உன் மகன் இறந்துட்டான்னு நினைக்காத, நான் இருக்கேன். என்ன சொல்கிறார், உன் மகன் இறந்துட்டான்னு நினைக்காத, நான் இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த அம்மாவுக்கும் அடுத்த திகைப்பு. பெரியவா என்ன சொல்ல வர்றார், பெரியவா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றார், நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நம்ம கேட்குறா, பெரியவாட்ட கேட்குறா, பெரியவா நீங்கள் சொல்ல வரதோட அர்த்தம் புரியல பெரியவா அப்படின்னு அந்த மாதிரி இறைஞ்சி நிற்கிற. ஏன்னா ஒரு மகான்கிட்டேருந்து வரக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் அதுதான் நம்மளை புடம் போடும், அதுதான் நம்மளை மாற்றும். இந்த அம்மா கேட்குறா, பெரியவா நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியலையே பிரிவான்னு சொன்ன உடனே மகா பிரிவா சொல்கிறாரா, நானே உன் பையனாக இருக்கேன், நானே உன் பையனாக இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற. யார் சொல்ல முடியும் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? ஒரு மகனை இழந்து ஒரு குடும்பம் பெரியவாட்ட வந்து நின்னாலுமே பெரிய ஆறுதல் சொல்ல முடியும், கேள்விப்படாது. லோகம் அப்படி எல்லாம் கர்மா, அவ்வளோதான், நானே உன் பையனாக இருக்கேன் அப்படிங்கிற. எப்படி இருக்கு பார்த்தல அப்படின்னா, ஜானகிய தனக்கு தாய் அப்படிங்கிறது,
என்னோடய தாய் நீ, உனக்கு நான் புள்ளனா அப்படிங்கிறார். அந்த அம்மாவுக்கு பரவசம், ஒரு நிகழ்ச்சி அந்த சமயத்தில் வருது பாருங்கோ. எழுந்து கண்ணீர் விட்டு கதறி பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா, இந்த வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரணும் அப்படின்னா நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும், எங்கள் குடும்பம் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும், இதற்கு முந்தைய ஜென்மங்களில் நாங்கள்லாம் என்ன ஒரு புண்ணியத்தை பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரும் அப்படிங்கிற. பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நானே உன் பிள்ளையாக இருக்கேன், கவலைப்படாத, பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நம்ம போயாச்சு, நம்ம போயாச்சு. இப்போ நம்ம பெரியவா யாத்திரைக்கு வருவோம். இது பழைய சம்பவம். இந்த யாத்திரையில் இந்த அம்மா இவரை பெரியவளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு வரா. இந்த யாத்திரையில் தான் பெரியவா எங்கே இருக்கா, யார் எங்கே போகிற யாருக்குமே தெரியாதே, எந்த ஊரில் இருக்கா தெரியாதே. இந்த அம்மா விசாரித்து விசாரித்து ஹம்பிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா இருக்கான்னு தெரிஞ்சு தரிசனம் பண்ண வரா. கண்டுபிடிச்சி வந்துட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தா அந்த சில காலம் வரைக்கும். அங்கே தரிசனம் பண்ணும்போது பல பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருக்கா, பெரியவா கூட இருக்கா. இந்த அம்மா பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப கேஷுவலாக கேட்குறா, பெரியவா நீங்கள் யாத்திரை எங்கே போகிறீங்கனே தெரியல பெரியவா. நாங்களும் பல பேர்கிட்ட கேட்டோம், பெரியவா தரிசனம் பண்ணணும், பெரியவா எந்த ஊரில் இருக்காருலாம் கேட்டோம். இல்லை, இதை தாண்டி போயின்ட்டுருக்கோம், இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டுருக்கோம், நாளைக்கு எங்கே போவோம் தெரியாது, பெரியவா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே, பெரியவா நீங்கள் யாத்திரை எங்கே போயின்ட்டுருக்கள் பெரியவா, இந்த யாத்திரை எது வரைக்கும் அப்படிங்கிற. ஒரு யாத்திரைன்னா காசிக்கு, ராமேஸ்வரத்துக்கு, திருப்பதிக்கு, பண்டரிபுரம், இதை நோக்கி போகிறோங்கிறது ஒரு இலக்கு இருக்கும். அதைத்தான் கேட்குறா இங்கே ஜானகி, கேட்குறா மகா பிரிவாட்ட. இந்த கேள்வியை கட்ட உடனே அங்கே சுற்றி இருக்கிறவெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா இந்த கேள்வியைத்தானே பெரியவா யாத்திரை புறப்பட்ட அண்ணிலேருந்து நம்ம கேட்டுருக்கோம். பெரியவா எந்த இடம் வரைக்கும் யாத்திரைன்னு எத்தனையோ முக்கியஸ்தர்கள் கேட்டிருக்கான்னு சொன்னா இல்லையா, அவள்லாம் யோசிக்கிற, இதைத்தானே கேட்டுருக்கோம். தொண்டர்கள் பார்க்குறா, சிப்பந்திகள் பார்க்குறா, பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுறவா. ஆமாம், எத்தனையோ பேர் கேட்டும் பெரியவா சொல்லலை, இந்த அம்மா கேட்டு பெரியவா சொல்லிட போகிறாளா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அடுத்த செகண்ட் பெரியவா சொல்கிறா ஜானகியை பார்த்துட்டு, நான் சத்தாரா வரைக்கும் போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற. இத்தனை மாதங்களாக இந்த யாத்திரை துவங்கிய தினத்திலிருந்து இந்த யாத்திரை எதுவரை போகிறது அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் பெரியவா சொல்லலை, டிக்ளேர் பண்ணலை, எத்தனையோ பேர் கேட்டபோதும் பெரியவா சொல்லலை. ஆனால் ஹம்பிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவிக்கு மட்டும் பெரியவா சொல்கிறார். அப்படின்னா என்ன காரணம், என்ன காரணத்தினால இந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையே. ஒரே பதில், சும்மா ஒரு வரி தான் பதிலே. பெரியவா இன்றைக்கி சொன்னார் இல்லையா, இந்த அம்மாக்கிட்ட சொன்னார் இல்லையா, நானே உன் பிள்ளையாக இருக்கேன்னு சொன்னார் இல்லையா. ஒரு பிள்ளை அம்மா பந்தம். ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்குறாப்புன்னா இந்த பிள்ளை சொல்லாமல் இருக்க மாட்டான். ஒரு பிள்ளையோட மனசுக்குள்ள இன்றைக்கி எவ்வளவோ ஏக்கங்கள், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு, குழம்பி தவிச்சுட்டுருக்கான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அப்பா கேட்பார், அண்ணா கேட்பா, தங்க கேட்பா, அக்கா கேட்பா, பக்கத்து வீட்டுக்காரன், ஐத்த வீட்டுக்காரன், எல்லாரும் கேட்டும் அந்த பையன் சொல்ல மாட்டான், மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பான். ஆனால் அவனுடைய அம்மா ஒரு நாள் ராத்திரி சாதம் போட்டு முடிச்சுட்டு அவனோட தலை அப்படியே கோதி விட்டுண்டு, என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது, நீ பேசுடா கண்ணா, என்ன இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னால் அந்த பையன் மனம் உடைந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவான். தன்னோட மனசில் என்ன கஷ்டம், எனக்கு மேலே இருக்கிறவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணின்னுருக்கார், ஏதோ ஒரு காரணம், இது போல் ஒரு காரணத்தை சொல்லிவிடுவான். இங்கே ஹம்பிக்கு பக்கத்தில் கிராமத்தில் அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜானகி ரகு சாதாரணமாக பெரியவாட்டை கேட்ட உடனே, அன்னைக்கு நம்ம வாக்கு கொடுத்தோமே,
யார் இந்த அம்மாவுக்கு கொடுத்தோமே, நின்ன உன் பிள்ளையார் நினச்சிக்கோன்னு சொன்னோமே, அது வெறும் வாய் வார்த்தை அல்ல, அது உண்மை. நீ எனக்கு அம்மா மாதிரி, நான் உனக்கு சொல்லிட்டேன் இல்லையா, நான் உன் புள்ள மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அதை நிரூபிக்கும் விதமாக மகாபிரிவர் சொன்னாராம், சதாரா வரைக்கும் போகிறேன் அப்படின்னாராம். ஆறுதல் என்பது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வார்த்தைகள், வாய் வார்த்தைகள். டேய் நான் இருக்கண்டா, உன்னை யார் என்ன பண்ண முடியும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான் ஃப்ரெண்டு. நாளைக்கு அவன் எங்கே போனானே தெரியாது இவன் கஷ்டப்படும்போது. மனிதனுடைய வாய் வார்த்தைகள் நிறுத்து போயிடும். மகான் ஒரு வார்த்தை சொன்னான். மகான்கள் எந்த ஒரு காலத்திலும் சொல் வேறு செயல் வேறு அல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. இங்கே சொன்னார் ஜானகிக்கு, அதை அப்படியே காப்பாற்றினார். நான் உன் புள்ள தான் அப்படிங்கிறது போல் நீ அம்மா கேட்ட நான் சொல்லாமல் இருக்க முடியுமா, நீ அம்மான்னு சொல்லிட்டேன், அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் சொல்கிறேன் சதாரா அப்படின்னாராம் பெரியவா. எப்பேற்பட்ட நிகழ்வு அது, அதுக்கெல்லாம் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த குடும்பத்தினர்கள். நாளை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.